ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் இருக்கிற புத்திரகவுண்டம்பாளையத்தில் இருக்கிறோம். உலகிலே மிக பெரிய சிலையான முருகன் சிலை இங்கே தான் அமைச்சிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இருந்துச்சு. மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 140 அடி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 146 அடி. மலேசியாவில் செஞ்சவர் தான் இந்த முருகன் சிலையை செஞ்சுருக்குறாங்க. வாங்க, உங்களுக்கு போய் பக்கத்தில் போய் காட்டுற முருகன் சிலையை. ஹவுஸில் வந்து காமிக்கிறவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா முருகன் எப்படி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா. மக்கள் கூட்டத்தை பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அது கூட்டம் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமாகிட்டு இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த முருகன் இங்கே அமைச்சதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முடிஞ்சால் வந்து நேரே முருகன் வந்து தரிசிச்சுங்க. நல்ல ஃபேமஸான கோயிலை இப்போ மாறிட்டு வருது. பாருங்களேன், கடைகள்லாம் இருக்குது இங்கே. ரொம்ப ஃபேமஸான இடமா, ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இது சேலம் டு ஆத்தூர் போகிறவர்கள் இருக்கிற பைபாஸ்லேயே இங்கே இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் டயர்னா வந்து பாருங்கள். இங்கே நிறைய கடைகள்லாம் இப்போ உருவாகிருக்குது. ஏன்னா இந்த முருகன் கோயில் இருக்கிறதுனால மக்கள் வந்து டெய்லி தினமும் 1000 மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு சண்டே சாட்டர்டேலாம் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக கூட்டம் இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோம்னா நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முருகன் சிலை. மலேசியாவோட இதுதான் உலகிலேயே மிக பெரிய சிலை, 146 அடி. மலேசியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 140 அடி தான். மலேசியாவில் செஞ்சவர் தான் இந்த சிலையும் செஞ்சுருக்கிறாரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் இருக்கிற புத்திரகவுண்டம் பாளையத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வரணுன்னா இங்கே நேரடியாக வந்து முருகனை வந்து தரிசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முருகன் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன்.